வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜாப்காம். அக்கார்டிங் டு சிஎம்ஐஇ ரிப்போர்ட் படி 2021 மட்டும் 5.3 கோடி பேருக்கு வேலை இல்லாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா மிஸ்மேட்சடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது பழைய முறையில் இருக்கிற ஜாப் ஹண்டிங் ப்ராசஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரெஷ்யூம் கேட்குறது, நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லி கேட்குறது, நெக்ஸ்ட் உங்களோட சேலரி ஸ்லிப் கேட்குறது, இதெல்லாமே பார்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸை எல்லாருமே உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் வே ஆஃப் ஜாப் ஹண்டிங் ப்ராசஸ். இப்போ இருக்கிற 2022 சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த டேலண்டட் பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி தான் ஒரு சில கம்பெனிஸ் ஹையர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நம்ம எப்படி இருந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த இடையில பார்க்க போகிறோம். அரௌண்ட் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு 2000 வேகன்சிஸ் மேலே இருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேசிக்காக 12th நாலேஜ் உள்ளவங்க, டிகிரி பர்ஸ் நாலேஜ் உள்ளவங்க, டிப்ளமோ முடிச்ச நாலேஜ் உள்ளவங்க எல்லாருமே இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். அது என்ன மாதிரி ஸ்கீம்ஸ், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும், என்ன ரெப்யூட்டட் கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவல் நம்ம கிளியராக பார்க்கலாம். நான் அபோவ் சொன்ன எல்லா ப்ராசஸுமே வந்து லிவரேஜ் எடோ, அப்புறம் ப்ளூ ஸ்டாக்ஸ், விங்கிஃபை இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்களோட நாலேஜை மட்டும் பார்த்து ஹையர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற எல்லா பர்சன்ஸுமே வந்து எந்த ஒரு ரெஷ்யூம்ஸ், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சேலரி ஸ்லிப்பும் இல்லாமல் அவங்களோட நாலேஜை மட்டும் பேஸ் பண்ணி செலக்ட் ஆகியிருக்காங்க. ஃபார் லிவரேஜ் ஆகட்டும், இல்லை ப்ளூ ஸ்டாக்ஸ், விங்கிஃபை இது மாதிரி முக்கியமான எம்என்ஸில் அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. இவங்க மட்டும் எப்படி இந்த கம்பெனியை செலக்ட் ஆனாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரீடபிள் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டு அந்த ஸ்கோர் மூலயமா அவங்க ஜாபுக்கு போயிருக்காங்க. இது நீங்களும் பண்ண முடியும், உங்களுக்கும் இது பாசிபிள் தான். ஸோ ஃபியூ டேஸ் பேக் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ரீ லெவல் வந்து 5 new tests வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன்ஸ், ஃபினான்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ராஜெக்ட் அசோசியேட், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் ஒரு கிராஃபிக் டிசைன் படித்தவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த கேட்டகரிஸ் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 18 categories இருக்குது. ப்ரோக்ராமிங், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், அனாலிட்டிக்ஸ், HR கேட்டகரிஸ். ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு பிபிஏ இல்லை எம்பிஏ படித்தவங்க, இல்லை நீங்கள் ப்ரோக்ராமிங் படித்தவங்க ஆல்சோ இந்த எக்ஸாம்ஸ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒன் ஆஃப் தவங்க கேரியரில் ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஃபர்தராக இந்த ரீட் லெவல் டெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் எவ்வளவோ ஜாப் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் இந்த எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கே மாட்டீங்க. இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோனும் ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். இன்கேஸ் உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லைன்னு கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த எக்ஸாம் டேட் மட்டும் நீங்கள் லேப்டாப் அவங்ககிட்ட வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் 100% ஜாப் கேரண்டி, அது உங்கள் கையில் இருக்கிற உங்களோட திறமைகளை மட்டும்தான். ஓகே, இதுக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த கெட் ஹையர்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பிஃபோர் வந்து என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் டெலிவரி, லைஃப் ஸ்பேஸ், LO.ai, அப்கிரேட் கிரெட் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் 18+ கம்பெனிஸ் மேலே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேகன்சிஸ் மேலே அரௌண்ட் இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. இந்த வேகன்சிஸ் வந்து மந்த்லி மந்த்லி சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த மந்த் 10,000 அப்படின்னா அடுத்த மாதம் இன்னும் வேகன்சிஸ் ஹையராக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த கெட் ஹையர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான 18 tests காமிச்சிருப்பாங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக் டெஸ்ட், அசோசியேட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டெஸ்ட், HR, ஆப்ரேஷன், டிஜிட்டல், கிராஃபிக் டிசைன்ஸ், டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கூட கண்டிப்பாக இல்லை இருக்கும். இது கூட வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்புறம் இது நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்புறம் நான் இன்ஜினியரிங்லாம் படிக்கல, ஜஸ்ட் நான் 12th கேட்டகரிலாம் இருக்கேன், டிப்ளமோ தான் நான் முடிச்சிருக்கேன், டிகிரி தான் இருக்குது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பொறுத்தவரை எந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ண மாதிரி ஒர்க்கு தான். ஸோ இது பேசிக் நாலேஜ் இருந்தால் போது நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ண முடியும். ஓகே, இதுலேருந்து ஸ்கில்ஸ் ரெக்கார்டட் இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் சொல்லி காமிச்சிருப்பாங்க. டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன்னா இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக தர முடியாது இல்லையா, உங்களோட நாலேஜை பேஸ் பண்ணி ஜாப் தர போகிறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன மாதிரி தேவைப்படும், என்னென்ன மாதிரி டெஸ்ட் அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க எல்லாமே பார்க்க முடியும். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர் டே நடக்கும். இந்த எக்ஸாம்க்கான ஸ்ட்ரக்சர் ஆல்சோ இதில் காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், ப்ரெசன்டேஷன், அப்புறம் ஆப்ஜெக்ட் ஹேண்டிலிங் இருக்கும். டெஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்டி இருக்கும், பிஸ்னஸ் சினாரியோஸ் இருக்கும், எல்லாமே பர் டே எக்ஸாம்ஸ் தான். அதுக்கான சிலபஸையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறமா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ மேக் யுவர் ஸ்பீச் அப்படிங்கிற வச்சுனா ஒரு டெஸ்ட் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கான ரீடபிள் ஸ்கோர் ஜெனரேட் ஆகும். இந்த ரீடபிள் ஸ்கோரை பார்த்துட்டு நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மூலயமா நீங்கள் ஜாபுக்கு போக முடியும். இது எல்லாமே நியூ வே ஆஃப் ஜாப் ஹண்டிங் ப்ராசஸ். சிலபஸ், கைட்லைன், ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, இதையே நீங்கள் விட்டு வைக்கணும், இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதிலே நீங்கள் ஜாப் போக முடியும். நீங்களாக போய் ஒரு சில TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ இது மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் ஏறி இறங்குறதுக்கு பதிலாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிளேஸ் ஆக முடியும். ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு தடவை எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டால் போதும், நீங்கள் ஜாபுக்கு போக முடியும். இன்கேஸ் நான் ஃபெயில் ஆகிட்டேன் ப்ரோ என்ன பண்ணுறது அப்படின்னா மறுபடியும் எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புக் யுவர் ஸ்லாட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம்
உங்களுக்கான மொபைல் நம்பர் கேட்பாங்க. சைன் அப் ஆர் லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கான எக்ஸாம் டேட் அண்ட் டைம் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறீங்களா இல்லை டுமாரோவா இல்லை என்ன டேட்டில் உங்களுக்கு வேணும் பிக்கிய டேட் இருக்கும். அந்த டேட் அண்ட் டைம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு புக் ஸ்லாட்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு தரதுக்கு பிஃபோராக வந்து இங்கே எக்ஸாம்ஸ் இருக்கும். இங்கே நான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் இப்போ சேஞ்ச் டெஸ்ட், நான் வந்து இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ப்ரோ, நான் அதில் போக போகிற அப்புறம் ஜஸ்ட் இங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துட்டு புக் யுவர் ஸ்லாட்னு கொடுத்தா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான டெஸ்ட்டுங்க லெஃப்ட் சைடில் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான ரவுண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஃபேஸ் ஒன்னுக்கு என்ன எக்ஸாம், ஃபேஸ் டூக்கு என்ன எக்ஸாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான PDF கைடன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதில் காமிச்சிருப்பாங்க. எல்லாமே PDF ஃபார்மெட்டில் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ்னாலும் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.